கடற்கரை சாலையில் ஆட்டோவுக்கு காத்திருந்தவர்கள் மீது கார் மோதியதில் மீன் வியாபாரி பெண்கள் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டைக்குப்பம் அருகே கீழ் புதுப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலையொட்டி புதுக்குப்பம் மீனவ கிராமம் உள்ளது. இப்பகுதியைச் சேர்ந்த மீன் வியாபாரம் செய்யும் மீனவ பெண்கள் புதுச்சேரியில் மீன்களை மொத்தமாக வாங்கி வந்து கிராம பகுதியில் விற்பனை செய்வது வழக்கம். அந்த வகையில் இன்று மீன்கள் அதிகம் விற்பனையாகும் என்பதால் புதுச்சேரிக்கு மீன் வாங்க புதுக்குப்பம் மீனவ பெண்கள் லட்சுமி, கோவிந்தம்மாள், நாயகம், கமலம், கெங்கையம்மாள், பிரேமா ஆகிய 6 பேர் ஆட்டோவுக்காக கிழக்கு கடற்கரை சாலையோரம் நின்று கொண்டிருந்தனர். அப்போது சென்னையில் இருந்து புதுச்சேரி நோக்கி வேகமாக வந்த சொகுசு கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டு இழந்து சாலையோரம் நின்று கொண்டிருந்த 6 பெண்கள் மீது மோதியது. இதில் லட்சுமி மற்றும் கோவிந்தம்மாள் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உடல் அசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 4 பெண்களை மீட்டு கடக செட்டிக்குளத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அங்கு சிகிச்சை பலனின்றி கெங்கையம்மாள் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.